Hello friends, welcome to Taste of Tamil Nadu. Don't forget to like, comment, share and subscribe. Hi friends, welcome to Taste of Tamil Nadu. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான யம்மியான மட்டன் சாப்ஸ் பார்க்க போறோம். அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் சாப்ஸ் பண்றதுக்கு நான் வந்து 1 கிலோ இந்த ரிப்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து நான் இந்த மாதிரி பீசஸ் வாங்கி இருக்கேன். மட்டன் சாப்ஸ் னு கேட்டாலே அவங்களே தருவாங்க. இந்த மாதிரி பீஸ் போட்டு வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் இந்த இடத்துல இந்த போனை வந்து நம்ம ஊர்லனா கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் மட்டும் தருவாங்க, இது மட்டும் தருவாங்க. இங்கே நாங்கள் கேட்கும் போது இப்படியே பெருசு பெருசாக கொடுத்துட்டாங்க. அதனால் நான் வந்து இதை கொஞ்சம் விசில் வச்சிடலான்னு பார்க்குறேன். குக்கரில் ஒரு 4 விசில் இல்லை 3 விசில் வச்சுட்டு நம்ம அப்புறமா மசாலா தடவிக்கலாம். இப்போ வெறுமனே உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு மட்டும் நான் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இதை விசில் வைக்க போகிறேன். இல்லைன்னா நம்ம அப்படியே ப்ளைனாகவே பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபேட் இருக்கிற மாதிரியே பார்த்து வாங்கிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம அதை சாப்ஸ் பண்ணும் போது அந்த ஃபேட் உருகி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த பீஸில் இந்த மாதிரி பீஸ்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இதில் ஒரு 4-5 பீஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் நான் குக்கரில் விசில் வைக்கிறேன். இல்லைன்னா நம்ம அப்படியே செஞ்சாலே கரெக்டாக வரும். இப்போது தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இதில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அப்படின்னா வேணும் ஒரு 1/4 டம்ளர், சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். உப்பு போட்டுக்கிறேன் நான். போல் மஞ்சத்தூளும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா ஷேக் பண்ணுங்க. தண்ணி ஊற்றினா இது மேலே ஊற்றி இதை இது பண்ணி விட்ருங்க. இல்லைனா இதை அப்படியே குலுக்கிட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்ம தண்ணியை விடலை. ஆனாலும் தண்ணி இருக்குது. கரெக்டான இடத்துல நம்ம ஆஃப் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம அதை சேர்த்துடலாம். நம்ம இந்த மட்டன் பீஸ் எல்லாம் இதில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் ஆட் பண்ண வேண்டிய மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு இது ஒரு 2 ஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பெப்பரும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் சீரகமும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இதில் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 ஸ்பூனு. அதுக்கப்புறமா இது வந்து கரம் மசாலா போடல. கரம் மசாலாவுக்கு வந்து நான் வந்து மண்டி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். மண்டி பவுடர் வந்து நான் மண்டி மட்டன் மசாலாவில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் கர்ட் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/2 லெமன் போட்டுக்கிறேன். நம்ம இந்த மண்டி பவுடர்லேயும் ட்ரை லெமன் இருக்கும், அதனால் 1/2 போட்டுக்கோங்க. இல்லைனா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுருக்கலாம் நல்லா. இப்போ நம்ம இதை நல்லா இதில் கலந்து விட்டுக்கலாம். இதில் இருக்கிற மசாலா எல்லாமே இந்த பீசஸில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. எல்லா மசாலாவும் இதில் இந்த மட்டன் பீசஸில் அழகாக கூட்டாயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 20 இல்லைன்னா 30 மினிட்ஸ்க்கு அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் எடுத்துறேன். எடுத்துட்டு நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சாச்சு. வச்சு ஒரு 2 or 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அது சூடானதும் நம்மளோட இந்த சாப்ஸ் பீஸ் வச்சிடலாம்.
5 minutes நம்ம திருப்பி இந்த கிரேவி ஜூஸையும் நம்ம இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்த செட்டு வரும் செய்யணும். ஸோ அதை வச்சு வச்சுட்டு இங்கே இதில் நம்ம இந்த கிரேவி விட்டு இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஒரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். குறை சமையாக வந்துட்டுருக்கு, பயங்கர வீடு பயங்கர ஸ்மெல்ல. இந்த ஆயில்லாம் நம்ம இதில் கலந்து விடலாம். நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த ஃபேட்டோடு நம்ம வாங்கினோம்னா இன்னும் நமக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படாது. இந்த ஃபேட்டை வந்து இதில் நல்லா அது ஃபேட்டு கரைஞ்சி நல்லா வெந்துடும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு ஒரு பக்கமும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும்னு திரும்ப நான் ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்த சைடும் திரும்ப ஒரு 3 மினிட்ஸ் வைக்கலாம். இந்த பக்கமும் 8 நிமிஷம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துவேன். சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளோட மட்டன் சாப்ஸு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாவ், நம்மளோட சூப்பரான அட்டகாசமான மட்டன் சாப்ஸு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சேம் இன்க்ரீடியன்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.